கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளைக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இட்ஸ் பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேற்று ஆதாரமாக 1 கொரிந்தியர் 9:9 தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். 1 Corinthians 1:9 says, God is faithful by whom he were called unto the fellowship of his son Jesus Christ our Lord. நம்முடைய ஆண்டவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். 1 Thessalonians 5:24 வாசிக்கிறோம், உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். Faithful is he that calleth you, who also will do it. 1 Corinthians 10:13 says, God is faithful who will not suffer you to be tempted above that ye are able. Hallelujah. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கூடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். அதில் விசேஷமாக நாம் பார்க்க வேண்டியது, தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து உடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். நாம் அவரோடே கூட, இயேசுவோடு கூட ஐக்கியம் உள்ளவர்களாக ஜீவிக்கும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த ஐக்கியத்தை காத்து கொள்வதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். யோவான் 17:17 நமக்கு தெரியும், இயேசுடைய பரிந்து பேசுகிற ஜெபத்தை அதில் பார்க்கிறோம். 17:21 அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும், பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் இயேசுவோடு கூட ஒரு மனமாக இருக்க வேண்டும் என்பதிலே தேவன் மிகவும் அக்கறை உள்ளவராக இருக்கிறார், கரிசனை உள்ளவராக இருக்கிறார். இங்க பிலிப்பியர் படிக்கும் பொழுது பவுலுக்கும் அதே ஒரு காரியம் மனதில் இருந்தது. பிலிப்பியர் 2:2, நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாயிருந்து
இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மன தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ணக்கடவீர்கள். எங்க மேட்டிமை இருக்கிறதோ தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். தாழ்மையோட இருப்போமானால் தாழ்மை உள்ளவர்கள் தேவன் கிருபை செய்கிறார். நம்ம தாழ்மையோடு இருந்தால்தான் இயேசு கிறிஸ்துவோடு நம்மால் ஐக்கியமாக இருக்க முடியும். ஏனென்றால் இயேசுவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, இதோ உன்னுடைய ராஜா எப்படிப்பட்டவர், தாழ்மை உள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். இஃப் யூ ரீட் சகரியா 9:9, சியோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூர், எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும், கழுதையின் மேலும் கழுதை குட்டி ஆகிய மரியின் மேலும் ஏறி வருகிறமாயிருக்கிறார். இயேசு சொன்னார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன். எங்க தாழ்மை இல்லையோ அங்க பெருமை இருக்கும், எங்க பெருமை இருக்கிறதோ அங்க வாத ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும், அங்க வந்து வீண் பெருமை இருக்கும், இந்த மாதிரி காரியங்கள் இருக்கும், விட்டு கொடுக்காத தன்மைகள் இருக்கும். தாழ்மையா இருக்கிறவர்கள் எப்பொழுதுமே விட்டு கொடுக்கிற சுபாவத்தோடு இருப்பார்கள், மனமீட்டுமை அவர்களுக்குள்ளே காணப்படாது என்று சொல்லி பார்க்கிறோம். நம்ம இயேசுவோடு ஐக்கியமாயிருக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள் அவரை போல தாழ்மையாய் இருக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்மோடு கூட ஐக்கியமாய் இருக்கும்படி நீர் எங்களை அழைத்திருக்கிறீர். அந்த ஐக்கியத்திலே எங்களை நிலைநிறுத்த நீர் உண்மை உள்ளவராய் இருக்கிறீர் என்று பார்க்கிறோம். God is faithful, by whom ye were called unto the fellowship of his son Jesus Christ our Lord. Hallelujah. தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அமேன். குட் மார்னிங். காட் பிளஸ் யூ. ஹாவ் அ குட் டே.